மட்டன் தம் பிரியாணி மட்டனை செப்பரேட்டா பாயில் பண்ணி ரெண்டு மடங்கு மட்டன், அதாவது கிட்டத்தட்ட 14 கிலோ மட்டன், 7 கிலோ ரைஸ் எடுத்துக்கிறோம், ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ மேல மட்டன் வர மாதிரி செழிப்பா மட்டன் போட்டு மட்டனை வந்து 40 கிராம் பீஸ் பெரிய பீஸா கட் பண்ணி அந்த மாதிரி தம் பிரியாணி பண்ண போறோம். அதுக்குள்ள செய்முறை விளக்கத்தை பார்க்க போறோம். இடையில ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்ல போறோம், அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வேக போடுற 14 கிலோ மட்டன் வேக போடுறதுக்கு ஒரு வட்ட அடுப்புல வச்சிருக்கிறோம். ஏற்கனவே 14 கிலோ மட்டனே நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி அரிப்புல தண்ணி விட வச்சிருக்கிறோம். போடுற மட்டன்ல வந்து ஒரு தண்ணி கூட ஒரு சொட்டு தண்ணி கூட நான் வட்டையில இந்த மட்டன்ல வந்து நம்ம தண்ணி வடி வச்சிருந்தா கூட அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியே போதுமானது. நல்லா அப்படி போட்டு இப்ப பாருங்க லைட்டா அந்த தண்ணி வருது. அப்படி ஒரு 5 நிமிஷம் போல வந்து ஸ்லோ ஃபிளேம்ல போடுற டைம்ல தண்ணி மொத்தம் வெளியே வரும். அதனால தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது, தண்ணி விட்டா தெரிஞ்சுன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். இப்போ மட்டனை வந்து நம்ம கட்டியாக தான் வேக வைக்க போகிறோம். சூடாக இருந்த டைமில் வந்து ஒரு 10 கிராம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறோம். மஞ்சப்பொடி வந்து பிரியாணி நம்ம ரொம்ப தேவை கிடையாது, மட்டனில் ஏதாவது மொச்சை இருந்த மாதிரி லைட்டாக வந்து மஞ்சப்பொடி தூக்கிறேன். அதாவது பச்சை மிளகு போடுறேன், இது வந்து முழுசாக தான் போடுறேன். அது மட்டன் வந்து வர டைமில் அப்படியே உடஞ்சி வந்துடும். தேவையான உப்பு போடுறோம், மட்டனில் உப்பு கரெக்டாக போடணும். 14 கிலோ மட்டனே கிட்டத்தட்ட 140 கிராம் அளவில், 1 கிலோ 10 கிராம் அந்த அளவில் வந்து உப்பு சேர்க்குறேன். தேவைப்படுறதுனா பார்த்து ஒரு வாட்டி கூட போட்டுக்கிறேன். 150 கிராம் அளவு மொத்தம் வந்து 300 கிராம் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி பருப்பு நல்லா தண்ணி வருது, அப்படியே மூடி போட்டு ஒரு 75% வரை இதில் குக் பண்ணுறேன். பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணியில் டைரக்ட் ஆட் வந்து ரைஸ் கூட பண்ணுற டைமில் 100% நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும். இதில் 75% குக் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே மூடி போட்டு விடும். இடையில வந்து 1-2 வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். அடியில் உள்ள மேலே வர மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியே 75% குக் ஆயிடும். இப்போ பிரியாணி பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் மட்டும் எடுத்து வச்சுருந்த மாதிரி 75% குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து 20 கிலோ சைஸில் வட்டை வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 7 கிலோ ரைஸ் தான் மட்டன் தான் சேர்த்து வார்த்தையில் அதுக்கு 3 மடங்கு வட்டை பெருசாக இருக்கணும், எல்லாம் ரைஸ் குழஞ்சி போகும். இப்போ ஒரு 3/4 லிட்டர் அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லா தாளிக்கும் ஒரு 2-2 கிராம் அளவில் மொத்தம் ஒரு 10 கிராம் தாளி போடுறேன். நம்ம மொத்தம் 10 கிலோ ரைஸ், 1 கிலோ அளவில் எண்ணெய் வரும். நான் வந்து 7 கிலோ ரைஸ் ஆனால 3/4 லிட்டர் அளவில் தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்பெல்லாம் நல்லா ஃப்ரையாக வருது. ஒரு 3/4 கிலோ அளவில் வெங்காயம் நீட்டு நீட்டாக கட் பண்ணிக்கிறது, அந்த வெங்காயத்தில் சாப்பிட்டுக்கிறேன். 7 கிலோ ரைஸ், 3/4 கிலோ வெங்காயம் சாப்பிட்டுக்கிறேன். பிரியாணி மட்டனும் கிட்டத்தட்ட இது சாரி வெங்காயம் ஒரு 50% போல் நல்ல ஃப்ரை ஆகி வருது, நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் இன்னும் மட்டன் சாப்ஸ் 200 வயது மட்டன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் மொத்தம் 3 ஆர்டர் நம்ம ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்கிறோம். ஆர்டினரி ஃபுட்டும் பண்ணுறோம், இதில் பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறோம், மட்டன் தம் பிரியாணி பண்ணுறோம். அதுதான் மட்டன் தம் பிரியாணி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஒயிட் ரைஸ் தம் போட்டுருக்குறோம், இது ஆர்டினரி சாப்பாடுக்கு சாம்பார் ரசத்தை கூட அனுப்புறது. அப்படியே இன்னும் ஒரு 150 ஆர்டர் ஃபுட்டுக்கு பருப்பு கறி சாம்பார் அவியல் எல்லாமே நான் பேக் பண்ணிவிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து தீயல் எல்லாமே இருக்குது. இதை வந்து இன்னும் ஒரு செட்டுக்கு அனுப்ப போகிறோம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிட்டு பாருங்க, எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு வருது. இந்த எண்ணெய் வந்து நான் ஒரு 100 கிராம் அளவில் முந்திரி போட்டு அப்படியே நல்லா வெளியே விடுறேன். இப்போ அந்த முந்திரியை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த டைமில் ஒரு 1/2 காலம் தக்காளி எடுத்து கட்டி தக்காளி எடுத்து காட்டுறேன். பச்சை மிளகு 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி அப்படி இந்த மார்க்கு தெரிய பாருங்க, அந்த பச்சை மிளகு காட்டுக்கிறேன். 150 கிராம் அளவில் புதினா, 100 கிராம் அளவில் மல்லி நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி இஞ்சி பூண்டு சேர்த்து போடுறேன். 200 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு. தக்காளியும் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த டைம்ல
ஒரு 100 கிராம் அளவுல அதாவது 1 கிலோவுக்கு 15 கிராம் மொத்தம் 100 105 கிராம் அளவுல வத்தல் பொடி சேர்த்துக்கறேன் வத்தல் பொடி நம்ம காரத்துக்கு தகுந்த கொஞ்சம் முன்ன முன்ன போட்டுக்கலாம் தப்பு இல்ல கட்டி தயிர் சேர்க்கறேன் தேவையான தண்ணியை விட்டுக்கிறேன் எவ்வளோ வயசுக்கும் நான் ஒரு 10 நிமிஷம் தண்ணி விட்டேன் நம்ம சாதம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு தேவை உண்டு இதை மட்டன் சேர்ந்து வார்த்தையில் வந்து நம்ம ரைஸை நல்லா ஊற வைக்கிறோம் மட்டனை கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணோம் அந்த நேரம் வந்து 10 லிட்டர் அளவு தண்ணி போதும் சின்ன ஒரு தூர்க்கணும் எல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணியிருக்கிறேன் இப்போ மட்டன் ஒரு 80% பக்கத்தில் நல்லா வந்து 10 லிட்டர் அளவு அந்த தண்ணி இதை அப்படியே சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருக்கேன் ரைஸை வந்து அழகாக ஏழு வாட்டி கழுவி நல்லா ஊற போட்டுருக்கிறேன் அப்புறம் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் ரைஸை வடி வச்சு அப்படியே தயார் போட்டு போட்டுருக்கேன் போட்டு விட்டுறேன் நல்லா கொதிச்சது உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10-15% அளவில் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ தண்ணி வடி வச்சுருக்கிற அரிசியை அப்படியே டைரெக்டாக போட்டுருக்கேன் மிக்ஸ் பண்ணி விடுறேன் ரைஸ்க்கு உடைய உடனே வந்து இந்த மாதிரி சைடு ஆறு தான் எப்படியும் மிக்ஸ் பண்ணி விடணும் நான் மட்டன் வேற ஜாஸ்தி போட்டுருக்கிறதுனால ஒன்று டபுள் போட்டுருக்கிறதுனால ரைஸை வந்து அப்படி சீக்கிரம் மட்டும் வந்து சாஃப்டாகி வரும் அதனால கவரமாக தான் மிக்ஸ் பண்ணணும் இந்த டைமில் ஒரு எலுமிச்சங்காவோட ஜூஸு அப்படி விட்டு ஏற்கனவே நம்ம அரை லிட்டர் தயிரை விட்டுருக்கிறோம் அதனால வந்து ஒரு எலுமிச்சங்காவோட ஜூஸு போதும் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம தம் பிரியாணி பொருட்களோட கொஞ்சம் புளிப்பும் சேர்ந்து வரணும் அப்போ அந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம தொண்டையில் உரைக்காமல் இருக்கும் இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை நான் பண்ணுவோம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும் இப்போ தண்ணியும் ரைஸ் எல்லாமே ஒரே நேரம் வந்து பண்ணுறேன் நம்ம மட்டன் டபுள் போட்டது ஃபுல்லாக மட்டனாக தெரிஞ்சு பார்த்தோம் இதை ரொம்ப சேர்த்து இப்போ அம்பு குடிச்சு மேலே இப்போ தண்ணி அடியில் போயிட்டு ரைஸ் மட்டன்ல மேலே வந்துட்டு கிட்டத்தட்ட ரைஸ் 80% பக்கத்தில் குக் ஆகிட்டு மட்டன் 95% பக்கத்தில் குக் ஆகிட்டு டைமில் நல்லா ஃபினிஷ் பண்ணி தம் போடலாம் பண்ணிக்கிறேன் 50 மில்லி அளவில் நெய் மேலே அப்படியே விட்டுக்கிறேன் முறுக்கிறேன் நம்ம கேட்ரி ஸ்டைலில் பண்ணுறேன் எல்லாமே நல்ல செழிப்பாகட்டு தான் பண்ணேன் புதினால தூவி அப்படியே மூடிய போடுறோம் போட்டு விடுறாங்க கண்ணில் இருக்கிற தீரை மட்டும் அப்படியே அமைச்சு விடுறேன் கண்ணல் அப்படியே இருக்கும் ஒரு 5 நிமிஷம் தாண்டதுக்கப்புறம் மொத்தமா அடைச்சி விடுவோம் கிட்டத்தட்ட அப்படியே இந்த சைடில் இந்த ஆவியெல்லாம் வருது பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுதுன்னு அர்த்தம் இந்த டைமில் மொத்தமாக கண்ணில் இருக்கிற தீயை அப்படியே அணைச்சி இன்னொரு 5 நிமிஷம் கூட போடுறேன் 5-7 நிமிஷம் வரை போட்டால் தான் 100% ரெடியாக 5 நிமிஷம் ஆகிட்டு மொத்தமாக தான் போட்டு ரெடியாச்சுன்னு பார்க்க போகிறோம் ரெடியாக மேலே உள்ள ரைஸ் அப்படியே வர வரணும் வந்து பாருங்க இதை வச்சு நம்ம ரெடியாச்சுன்னு கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சூப்பராக ரெடியாகிட்டு எல்லாமே நல்லா அப்படியே குழுக்குள்ள தெரியுது பாருங்க மேலே ஃபுல்லாக பீஸாக தான் தெரியுது சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு நான் கொஞ்சம் அதே சட்டத்தில் இருக்குது பாருங்க ரைஸ் வந்து நீட்டு நீட்டாக வந்து 2-3 சென்டிமீட்டர் இருக்கா நல்லா நீட்டு நீட்டாக வந்திருக்கு அதே இது மட்டன் நல்லா அங்கே பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லா வந்திருக்கு நிஜமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் ஜாஸ்தி போட்டினாலும் மட்டன் வந்து கொழுப்புள்ள மட்டன் தான் இருக்கும் நான் இருக்கிறது இருந்தால் கேட்ரி ஸ்டைல் பண்ணும்போது நம்ம மட்டனில் ரொம்ப தரமாக போட்டு தான் போனோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் ஆர்டர் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் வெஜ் நான்வெஜ் டிஃபன் எதாக இருந்தால் நாங்கள் செய்ததுக்கு ரெடியாக இருக்கிறோம் அட்ரஸ் ஃபோன் நம்பரோ டிஸ்கிரிப்ஷன் போட்டு கொடுக்குறேன் கீழே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஏதாச்சும் ஆர்டர் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ரெசிபியோட உங்களுக்கு பண்ணுறோம் பை பை தேங்க்யூ